அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாட்டுகளுக்காக ஆர்சிபி அணியினர் நடைபெறுகின்ற ஏலத்திலே எவ்வாறான இந்திய மற்றும் வெளிநாட்டு வீரர்களை வாங்கிக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் இந்த ஆர்சிபி அணியினர் டார்கெட் பண்ணுகின்ற வீரர்களை நாம் 4 வகைகளாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் துடுப்பாட்ட வீரர்கள், சகலத்துறை வீரர்கள், வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் சுழற்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த ஆர்சிபி அணியினர் எந்தெந்த வீரர்களை டார்கெட் பண்ணி வாங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என நாம் முழுமையாக ஆய்வு செய்யக்கூடியதாக காணப்படும். முதலில் இந்த ஆர்சிபி அணியினர் துடுப்பாட்ட வீரர்கள் என்கின்ற வகையில் எந்தெந்த வீரர்களை அவர்கள் டார்கெட் பண்ணி வாங்கிக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் டார்கெட் பண்ணுகின்ற துடுப்பாட்ட வீரர்களுக்கு முன்பாக அவர்களுடைய அணியிலே விராட் கோலி, தினேஷ் கார்த்திக், ராஜட் படிட்டார், அஞ்சு ராபர்ட், சுயாஸ் பிரபுதேசை போன்ற மிக முக்கியமான வீரர்கள் காணப்படுகிறார்கள். அதே போன்று வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்களே ஃபப் டூ பிளஸி, பின் நெலைன் ஆகிய 2 வீரர்கள் காணப்படுகிறார்கள். எனவே அவர்களுடைய பிளேயிங் லெவனிலே இடம்பெறக்கூடிய வகையில் மிக முக்கியமான ஒரு இந்திய துடுப்பாட்ட வீரருக்கு மட்டுமே அவர்களுடைய பிளேயிங் லெவனிலே வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதற்கமைய அவர்கள் பெரும்பாலும் இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே ஷாருக்கான் அல்லது மனுஷ் பாண்டி ஆகிய 2 வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இவர்களுடைய ஏலத்தகை அதிகரித்து சென்றால் அவர்களை வாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்பதாக எனது கண்ணமாக காணப்படுகிறது. குறிப்பாக 5 கோடிக்கு உட்பட்டதாக இருப்பின் மட்டுமே இந்த வீரர்களை இந்த ஆர்சிபி அணியினர் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். பாபா இந்திரஜித் போன்ற வீரர்களை கூட அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களிடம் காணப்படுகின்ற அஞ்சு ராபர்ட் அவர்களை இந்த ஆர்சிபி அணியினர் இம்முறை வெளியேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் பெரும்பாலும் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் மிக முக்கியமான வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. ஒரு சில வேளை கிறிஸ் கெயில் போன்ற வீரர்கள் இம்முறை ஏலத்துக்கு வந்தால் அவரை எந்த ஒரு அணியினரும் பெற்றுக்கொள்ளாத விடத்து ஆர்சிபி அணியினர் இறுதியாக அவரை பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் எனது கண்ணமாக காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சகலதுறை வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த ஆர்சிபி அணியினர் நடைபெறுகின்ற ஏலத்திலே கட்டாயம் 2 வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்பொழுது அவர்களுடைய குழாமிலே சபாஸ் அகமட், மஹிபா லேம்ரோர் ஆகிய 2 இந்திய வீரர்களும், வெளிநாட்டு வீரர்களிலே கிளென் மேக்ஸ்வெல், ஸ்டேபன் ருதர்ஃபோர்ட், டேவிட் பில்லி போன்ற வீரர்கள் காணப்படுகிறார்கள். இதிலே டேவிட் பில்லி போன்ற வீரர்கள் வெளியேற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதற்கு பதிலாக அவர்கள் இம்முறை ஏலத்துக்கு வருகின்ற சாம் குரான் அல்லது சரித் அசலங்க ஆகிய 2 வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். பெரும்பாலும் சாம் குரான் அவர்களை பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டாலும் சாம் குரான் அவர்களுடைய ஏலத்தொகை அதிகரித்து சென்றால் சரித் அசலங்க போன்ற வீரரினை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஏனைய வீரர்களுக்கு மாற்று வீரராக தங்களுடைய குழாமிலே வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதே போன்று இந்திய வீரர்களிலே விஜய் சங்கர் மற்றும் போஷிங்டன் சுந்தர் போன்ற வீரர்கள் ஏலத்துக்கு வருகை தந்தால் அவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். பெரும்பாலும் போஷிங்டன் சுந்தர் அவர்கள் வருகை தருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டாலும் அவருக்குரிய ஏலத்தொகையாக 6 கோடி என்கின்ற தொகை தாண்டுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினர் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் எனது கண்ணமாக காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமாக இந்த ஆர்சிபி அணியினருக்கு தேவையாக காணப்படுவது ஒரு வேகப்பந்து வீச்சாளருடைய தேவை காணப்படுகிறது. இருப்பினும் அவர்களுடைய குழாமிலே கர்ஷப் பட்டேல், முகமத் சிராஜ், சித்தார்த் குல், ஆகாஷ்டி, பி மிலின் போன்ற இந்திய வீரர்களும், அதே போன்று வெளிநாட்டு வீரர்களிலே ஜோஸ் கஸ்லிபூட், ஜெசன் பெகன்ரூ போன்ற வீரர்கள் காணப்படுகிறார்கள். முகமத் சிராஜ் அவர்களும் ஜோஸ் கஸ்லிபூட் அவர்களும் வெளியேற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. இதன் காரணமாக அவர்கள் ஒரு இந்திய மிக முக்கியமான ஒரு வேகப்பந்து வீச்சாளரை பெற்றுக்கொள்வார்கள். பெரும்பாலும் என்னை பொறுத்தவரையில் சாகு தாகூர், சிவம் மாவி, கார்த்திக் தியாகி போன்ற வீரர்கள் பக்கம் சென்றாலும் ஒரு சில போலே இசான் சர்மா போன்ற வீரர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதே போன்று இந்த ஜோஸ் கஸ்லிபூட் அவர்களை வெளியில் அனுப்பினாலும் அவரையோ அல்லது மிச்சஸ்ட்ராக், ஜோப்ரா ஆச்சர், லுக்கி பர்குசன் போன்ற வீரர்களையோ ஆர்சிபி அணியினர் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினுடைய பலவீனமாக காணப்படுவது அவர்களிடம் ஒரு இந்திய மிக முக்கியமான சுழற்பந்து வீச்சாளர் இல்லாமல் இருப்பது. அவ்வாறு காணப்படுகின்றவர்களும் சகலதுறை வீரர்களாக காணப்படுகிறார்கள் அல்லது கரண் சர்மா போன்ற வீரர்கள் காணப்பட்டாலும் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதிலே சிக்கல்கள் காணும். அதே போன்று வெளிநாட்டு சுழற்பந்து வீச்சாளரே பண்டு கசரங்கம் மட்டுமே காணப்படுகின்றார். எனவே அவருக்கும் ஒரு மாற்று வீரராக ஒரு தங்களுடைய குழாமில் ஒரு வீரரை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. இதன் காரணமாக பெரும்பாலும் இம்ரான் தாகிர் அல்லது மிச்சஸ் சாட்னர் போன்ற வீரர்களிருந்து ஒரு வீரரையும், அதே போன்று இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் என்கின்ற அடிப்படையில் முருகன் அஸ்வின், கர்பர் பிரார் ஆகிய வீரர்களிருந்து ஒரு வீரரையோ அல்லது பரம் சக்கரவர்த்தி போன்ற வீரர்கள் இம்முறை ஏலத்துக்கு வந்தால் அவரையோ இந்த ஆர்சிபி அணியினர் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் அமையும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.